நீச்சல் இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஹை டிஎன் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நெல்லியம்பதியில் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து ஜீப் சஃபாரி, நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த டெஸ்டினேஷன் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நெல்லியம்பதி டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ். ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. 530 வந்து நம்ம அதிரப்பள்ளி போய் ரீச் ஆகணும், இல்லைனா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வால்பாறை போகிறோம், அதிரப்பள்ளி டு அந்த வால்பாறை ஃபாரஸ்ட் ரூட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரும், டென்ஸ் ஃபாரஸ்ட் தான். ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமிங் தான். ஸோ அந்த 5:30 போய் ரீச் ஆகணும். ரீச் ஆகிட்டுனா நம்ம பொறுமையாக போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ளஸ் என்னென்னா வந்து கண்டிப்பாக மழை வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளவுடியாக தான் இருக்குது. எங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 12:00 ஆகுது. ஸோ ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 5 hours ஓட்டிடலாம் ஈஸியாக. ஆனால் ஹில்ஸ் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்மல் ரோட்ஸ் தான். ஸோ ஈஸியாக கவர் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மார்னிங் டிஃபன் மட்டும் இங்கே சாப்பிட்டோம். ப்ளஸ்ஸு இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்லாம் கூட இருக்குது, பட் சார்ஜபிள் தான். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஏடிஎம் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஏடிஎம் ஒன்று இருக்குது, பட் 1000 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன ப்ரோ, கிளம்பலாமா? ஆ, கிளம்பலாம் ப்ரோ. ப்ரோ அப்படியே இந்த ஃப்ரண்ட் இதோட ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, ரைட், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆ, கிளம்பலாம், கோப்ரோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, டிஎன் ஸ்குவாட் மூவிங் ஃப்ரம் நெல்லியம்பதி, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸுங்க. இது மோஸ்ட் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ்னு சொல்லலாம் என்ன கேட்டிங்கன்னா. இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட். அந்த யானை இருக்கான்னு தெரிலங்க. அந்த யானை பார்த்தீங்கன்னா வந்து அது குட்டி போட்டதே வந்து இந்த ரோட்டில் தான் போட்டுச்சாமா அது. ஸோ அது குட்டி வச்சுட்டு வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்காதான், அது கொஞ்சம் ரிஸ்க்காக டிரைவர் தான் சொன்னார். அந்த நேற்று பார்த்தலாம் அந்த குட்டி, அது வந்து ஒரு 2-3 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரோட்லேயே தான் குட்டி போட்டுச்சான். அப்புறம் வந்து அது வந்து ஈவினிங் ஆனால் ரோட்டுக்கு வந்துருமாங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிற்கவே நிற்காது, ரோட்டுக்கு வந்து நின்றுமா சேஃபாக. ரெகுலராக வர யானையா, இன்னொரு யானையும் வருமா, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அது பார்க்கலாம் நம்ம எங்கே இருந்துச்சுன்னு. சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு, என்னென்னு தெரியல, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஜீப்பில் பின்னாடி உட்காந்து இல்லையா, அது எனக்கு செட் ஆகலை, ஒரு மாதிரி தூக்கி தூக்கி போட்டு ஒரு மாதிரி மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெண்டில் உட்காந்தா ஒன்றுமே தெரிலங்க, நல்லா இருந்தது. ஒன்ஸ் அப்பான டைம் கொல்லிமலை எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி. இது நம்ம ஆட்கள் இந்த பக்கம் வர்றது ரொம்ப கம்மி, வாங்க வேணாம்னு சொல்லவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி மோட்டர் லாகிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியுது, டூரிசம் வந்து வளருது. இல்லைன்னு சொல்லலை, பட் வர பிளேஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ உங்கள் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல்ஸ் வந்து எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது. சாப்பிட்ற ஒரு சின்ன ஹோட்டலாக இருக்கட்டும், பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. பட் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டே பண்ணிட்டு போகலாம், சேஃப் தான். என்னென்னா அந்த ஃபாரஸ்ட் ரூட் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுவாங்க, ஏன்னா யானை கண்டிப்பாக நிற்கிற ஏரியா அது, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. மற்றபடி சேஃப் தான், பைக்கர்ஸ்க்கும் சேஃப் தான், கார் வந்தாலும் சேஃப் தான். ப்ளஸ் வந்து டைமிங், முக்கியமாக டைமிங் மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா மழை ஆரம்பிச்சிச்சு, அந்த இடத்துல மழை இல்லை, இந்த இந்த ஒரு பிட் ஒன்று இங்கே இருக்குது, இதை கிராஸ் பண்ணுறோன்னா மழை பெய்யாது. நான் கொஞ்சம் ப்ரோ நின்றுச்சு வாங்க, அந்த டீ அந்த டீ ஃபேக்ட்ரி போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நின்றுச்சு, நின்று நின்று பெய்யுதுங்க, ஃபன் பண்ணுது எங்களை வச்சு. ஐயோ, போலீஸ் பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல, கோபுரவை எதுவும் கேட்கல. நேற்று கூட அந்த போலீஸ் இன்னும் பேசிட்டு இருந்தாங்களா, அவங்க எதுவும் எதுவும் கேட்கல. ஸோ கரெக்ட், நான் ஃபேக்ட்ரிகிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மழை கொஞ்சம் அதிகமாக வருது. ஆ, டீ தூள் வாசம் வேற லெவலில் வருது. டீ பவுடர் சேல்ஸ் எங்கே? இந்த பக்கமா? இது இதுவா? ஆ, ஓகே ஓகே. இதோ இருக்கு பாருங்க கவுண்டர், இதோ போட்டிருக்கா டீ சேல்ஸ் கவுண்டர். இப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல வாட்ச் டவர் கட்டி கொடுத்துருக்காங்க நின்று வியூ பார்க்குறதுக்கு. ஸோ நல்லாயிருக்கும் லொக்கேஷன் நின்று பார்க்க, பட் எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் நிறைய லொக்கேஷன் பார்த்தாச்சு மேலேயே. இங்கே பாருங்கள் ஸ்கூட்டர் காய்ஸ் செட்டக்கில் வந்திருக்காங்க. வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கார் கொஞ்சம் அதிகமாக மேலே ஏறுது. இன்றைக்கி சாட்டர்டேவா? ஆமாம், இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. எங்களுக்கு ரூம் ஏதாவது கிடைக்குமான்னு தெரில போகிற டெஸ்டினேஷனில். மலையை ஒட்டி கீழே இறங்கினதும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த டேம் பார்த்தோம்ல, அதோட அணைக்கட்டுங்க அது ஃபுல்லாக. மேலே ஊற்றுற ஃபால்ஸ் தண்ணி மொத்தம் இங்கே தான் வந்து சேருது. விஷயம் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இங்கே இந்த செக் போஸ்ட் வந்து அதிரப்பள்ளி பார்த்தீங்கன்னா வெறும் 109 கிலோமீட்டர் தான் வருது. ஒரு 2 hoursல போயிடலாம் ஈஸியாக, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்கே அதிரப்பள்ளி செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 5:00 க்ளோஸ்ன்னு போட்டிருக்கு கூகுளில்.
ஸோ நாங்கள் 5 o'clock முன்னாடியே போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு சேம் ரூட்லேயே போயிட்டு திரும்பவும் பைபாஸை கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம லெஃப்ட் எடுத்தாலும் ஒரு இடத்துல, அதே இடத்துல தான் போய் இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதிரப்பள்ளி போகிற வரைக்கும் மழை இல்லைனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழை பெஞ்சிருச்சுன்னா தான் கொஞ்சம் நச நசனாக ஆகிடுது ஷூலாம். நல்லா எதுபடி லைட்டாக காஞ்சிருச்சுன்னா ரூமில் நைட்டு ஃபேன் போட்டு விட்டதுமே. ஆனால் சரியான குளிருங்க நேற்று நைட்டு. எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷனும் பார்த்தாச்சுங்க. வீட்டிலேருந்து கிளம்புறப்ப வெயில், இங்கே வந்து மழை, மேலே போய் குளிர், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. மிஸ்ட்டு ஃபாகு சூப்பராக போச்சு இந்த ரைடு. இப்போ அடுத்த டெஸ்டினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது வந்து த்ரில்லிங்கான ரைடாக இருக்க போடுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெல்லையம்பதி அந்த வில்லேஜோட விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ நம்ம வரப்போ ஒரு ஹைவே வந்தோம்ல, பேக் டு அதே சேம் ஹைவே வந்தாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் தெரிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட்டு. அங்கேருந்தாங்க வரோம். இப்போ நம்ம ஸ்டில் வந்து 82 kilometers இருக்குது. எங்கன்னா அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டுக்கு 1 hour 42 minutes காமிக்குது. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பிரேக் வந்து அங்கே போய் எடுக்க போகிறோம். ரெண்டு பேரும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் மழை இல்லை. இதுக்கு ஒரு இதுக்கப்புறம் வருமானு எனக்கு தெரியவில்லை. இங்கே கூட ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும் எனக்கு தெரிலங்க. ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணுமா என்னென்ட்டு. ஆனால் இது வரைக்கும் அந்த கேமரா எங்கேயுமே பார்க்கல நான். பெட்ரோல் வேறு போடணும் இன்னும் ஒரு பாயிண்ட் காமிக்குது. எவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் அடிக்குது. சரியான விண்ட் பிளாஸ்ட் அடிக்குதுங்க, சரியான விண்ட் பிளாஸ்ட்டு. ஐயோ, சப்போஸ் இன்றைக்கி இப்போ லேட் ஆகிடுச்சி அப்படின்னா தான் வந்து அதிரப்பள்ளியில் ஆல்ட்டு போகலான்னு சொல்லி பிளான்னு. பட் எங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ ஆல்ட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணி வால்பாரில் போய் ஆல்ட்டு போட்டுக்கலாம். அதாவது கரெக்டாக கேரளா பார்டர் முடிகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே எங்கேயாவது வந்து ஒரு பட்ஜெட்டு ஸ்டே பார்த்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா காய்ஸ், இங்கே பாருங்கள். நான் வாழ்க்கையிலே முத முதலாக இப்போ தாங்க ரோட் டனல் ஃபஸ்ட்டு போக போகிறேன். நம்ம பைக் இப்போ தான் போக போகுது. ஃபைனலி இந்த எதிர்பார்க்கவே இல்லை இந்த டனலில். என்ன டனல் தெரியலங்க இது. என்ன ப்ரோ, லடாக் போகிறீங்களா? லடாக் போகிறீங்களா? பாருங்க ஏன் இப்போ அந்த லைனில் எக்ஸ் போட்டிருக்கு. நல்லாயிருக்கு அந்த ஒரு எஃபெக்டோட, சூப்பராக இருக்கு. அந்த டயர் நாய்ஸு, இந்த லைட்டிங்கு, அது ஒரு மாதிரி இருக்கு. இது ஏற்கனவே இருந்துச்சா இல்லை இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்களா தெரியலையே. சூப்பருங்க. டனல் முடிய போகுது, டனல் முடிய போகுது. வி ஆர் கோயிங் டு எக்ஸிட் த டனல். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லேண்ட்ஸ்லைடாக ஏரியா போலங்க இது. ஆல்ரெடி பாதி காணோம். ரோட் ஒர்க் போயிட்டுருக்கு அந்த பக்கம். ஸோ கொச்சினுக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் பைபாஸ். காய்ஸ் கிளைமேட்டை பாருங்கள், திரும்ப மாறிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹில்ஸ் இருக்குங்க, அது எங்கே தெரிலங்க. அதுக்கு மேலே ஏதாவது வில்லேஜ் ஏதாவது இருக்கும். கூகுள் மேப்பில் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுங்க. இங்கே பாருங்கள், சுற்றி கருப்பாக மாறிடுச்சு. இன்னும் வந்து 65 kilometers இருக்கு. இந்த மேகத்தை கிராஸ் பண்ணோம்னா போதும் மலையிலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். பெட்ரோல் வேற போனோம், பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பங்க் வந்துச்சுங்க, சொன்னோன்னே பங்க் வந்துச்சு. இங்கே போட்டுடலாம், அப்புறம் எங்கே வரும்னு சொல்ல முடியாது. தேங்க்ஃபுல். 1150 பெட்ரோல் பிடிச்சிருக்கு. என்னென்னு தெரியல, இந்தாட்டி பெட்ரோல் கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே தோணுது. இது வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 662 kilometers ஓடி இருக்குது ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்ட இடத்துலேருந்து. இப்போ தான் ஒரு ஹெவி மழை ஒன்று பெஞ்சிட்டு நின்றுச்சு. திரும்ப தூருதுங்க, தூருது நிற்குது, தூருது நிற்குது. மழை ஆரம்பிக்குது, மழை ஆரம்பிக்குது. ஓகே, நான் கேமரா துள்ள வச்சுருங்க, மழை அதிகமாக வருது. எத்தனை நாட்டி என்கேஎஸை கழட்டி கழட்டி மாட்டுறது. ஃபுல்லாக நினச்சிட்டேங்க நான். மாட்டுறதுக்குள்ளேயே மழை வந்து நினச்சிருச்சு ஃபுல்லாத்தையும். எதுவும் மழை முடியாது, போங்க பார்த்துக்கலாம். இன்னும் வந்து 31 kilometers இருக்குது அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டுக்கு. இந்த ரோடு இதே மாதிரி தான் போவோம். சூப்பராக இருக்கும் ரோடு, ஓட்டணும்னா ஓட்டலாம். ஜாக்கெட்டோட ஜிப்பை கழட்டி விட்டேன் கொஞ்சம் காயட்டம் சொல்லி, ஃபுல்லாக நினச்சி போச்சு. என்ன ஆச்சு, ரெயின் கேஸை மேலே கோட்டை மட்டும் போட்டு சரி பேண்ட் அப்புறமா போட்டலாம்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் பாருங்கள். ரோட்லேயே போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஸ்டெச்சு சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு.
ஒரு பேட்ச் இருக்காது ரோட்ல, இதே மாதிரி தான் இருக்கும் ரோடு. நல்லா பெண்டு பெண்டா போகும். எனக்கு தெரிஞ்சு ஃபால்ஸ்லேயும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த பக்கம்லாம் மழை பெய்யுதுல. இப்போ ஒன்றுமே இல்லைங்க கான்செப்ட்டு. இப்போ நம்ம நெல்லியம்பதி ஏறி இறங்கணும்ல, அந்த ஒரு மலையை சுற்றி தான் இந்த ட்ரிப்பே இருக்க போகுது. ஒவ்வொரு டேஷனில் ஒவ்வொரு மாதிரி ஏறுறப்ப ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சைடில் ஏறணும்னா அது ஊர் பேர் நெல்லியம்பதி, இந்த பக்கம் போய் பார்த்தோன்னா அதிரப்பள்ளி, அதிலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் வால்பாறை, ஸோ அந்த பக்கம் போனோம்னா மூணார். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது எல்லாம். இந்த ஒரு மலையாக தான் சுத்தம் போடணும். நம்ம பாருங்க என்னடா பொண்ணு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்குது. உங்களுக்கு லொக்கேஷன் பார்க்கும்போதே தெரியும் ரெண்டு பக்கமும். என்ன இது ஐஸ் கடையா? பசி எடுக்குது, எங்கே சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா வந்து செக் போஸ்ட் தாண்டி ரெண்டு ஹோட்டல் இருக்குது, பட் நாங்கள் லாஸ்ட் டைம் அங்கே சாப்பிட்றப்ப சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ அதான் டூரிஸ்ட் பிளேஸ்னால் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ஊருக்குள்ளே எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே காட் ரோட்ஸ் வந்துச்சு. ஏய் மலை, திடீர்னு மலை போயிடுங்க, அப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷனு. சும்மா பச்சை பசையில் எங்க எங்கேயாவது கடை இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் முருகர் கோயில், முருகா முருகா முருகா. முருகருக்கு இந்த ஒரு ஸ்டைலில் அவருக்கு ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக, நம்ம ஊரில் எல்லாமே கோபுரமாக இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஊர் ஒரு சைடு மலை இருக்குது, அதை சுற்றி தென்னை மரம், பக்காவான ரோடு, வீடுங்க அதுக்கு மேலே அல்டிமேட். ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஒரு மாதிரி கட்டுவாங்கன்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த வீடை பாருங்கள், எல்லா ஏழுமே எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம் இந்த பக்கம், ஓகேவா. ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுற ஸ்டைலு எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சேஃப்டிக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஹெல்மெட் கேமரா கழட்டி வச்சிடுறேன். கழட்டி வச்சுட்டு ஒன்ஸ் நான் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக இந்த இடத்துல செக் பண்ணுவாங்க, நல்லா தெரியும். என்ட்ரி வேறு போடணும், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஒன்ஸ் நான் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா பாய். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செக் போஸ்ட் அலோவ் பண்ணல. டூ வீலரோட டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து 4 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்களாம். கார் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 5 o'clock மேலே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களை அலோவ் பண்ணலை. அதனால் நாங்கள் என்ன பண்ண போடுறோம், இப்போ அதிரப்பள்ளியிலே வந்து ரூம் போட்டு காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ 6:30 போல் வந்து என்ட்ரா ஆகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். செம மழை பெய்யுதுங்க, பேக் சைடில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. இப்போ அதான் சடனாக பெய்கிற மழையில் வர காட்டாத்துகள்லாம் நினைக்கிறேன். இது எப்படி வருது பாருங்க, அதாவது பிரிட்ஜ் வேறு கட்டிட்டுருக்காங்க புதுசாக. அது பிரிட்ஜாக இல்லை நின்று பார்க்கறதுக்கான இடமான்னு தெரியல, ஏன்னா இந்த பிரிட்ஜே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. இல்லை அது ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணுறாங்க, நின்று பார்க்குற மாதிரி ஏதோ ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மெயின் ஃபால்ஸ் இல்லைங்க, இது மாதிரி நிறைய ஊற்றி தான் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸில் போகுது. இங்கே எவ்வளோ தண்ணி வருதா அதிரப்பள்ளியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வரும்னு. டேய் தம்பி, டேய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அங்கே ஒரு வியூ இருக்குது, நான் நின்று பார்க்கலாம் ஃபால்ஸை. திரும்ப அங்கே மழை பெய்ய ஆரம்பிக்குது. ரூம்ஸாக வந்து கொஞ்சம் கிட்டக்கிட்டே இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் போனோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பட்ஜெட்டில் ஒரு ரூமை புக் பண்ணி துணியெல்லாம் வேறு காய போடணுங்க, அப்படிலாம் நனைஞ்சு போச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வால்பாறையிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் அந்த பஸ். இப்போ ஒரு பஸ் ஒன்று இப்படி போச்சு, கடைசி பஸ்ஸு இது, இப்போ தான் வந்துச்சு. மேபி பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு தெரில. ஸோ 2 hours பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வருதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணிக்கே வந்து என்ட்ரா ஆயிருப்பாங்க. வேலை பழப்பு இல்லாமல் இப்போ எங்கே போகிறதுனே எங்களுக்கு தெரியல, எங்கே ரூம் இருக்குங்களோ தெரியல. சும்மா ஏதோ காட்டுக்குள் நின்று ஃபோட்டோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 hour இங்கே நின்றுருக்குங்க. ஸோ நம்ம பைக் இங்கே நிற்கிது. ஐயோ, வந்த நின்றுலேருந்து கீயே ஆஃப் பண்ணலங்க நான். ஸோ ஜாவா இங்கே நிற்கிது, அவர் அங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்காருங்க. ஸோ ஃபாரஸ்ட் பார்த்தீங்களா, அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். நோ பார்க்கிங், நோ ஈட்டிங், நோ ஃபீடிங், நோ பிளாஸ்டிக். அதில் ஒன்று மட்டும் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம், இட்ஸ் ஓகே. இதான் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸு. ஸோ தண்ணி கொஞ்சம் ஹெவியாக வருதுங்க. ஸோ நாங்கள் வந்து கீழே இறங்கி போகல. ஸோ இங்கே நின்று முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோவை. ஸோ இதுதான் பாருங்கள், இதை கொஞ்சம் கீழே கூட அலோவ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஹெவியாக வருது, கொஞ்சம் இல்லை ஹெவியாகவே வருது, நல்லா இல்லை, யாருமே இல்லை. அந்த பாறை இருக்குல்ல ப்ரோ, அது கம்பி எங்கே தெரிஞ்சு பாருங்கள், அங்கே தான் எங்கே பார்ப்பாங்க. இப்போ அது வரைக்கும் தண்ணி போகுது, அது வரைக்கும் போகலாம். இப்போ யாருமே இல்லையாங்க, அது தண்ணி ஓடுது, பெரிய தண்ணிங்க வேற லெவல். இங்க மழை பிச்சுட்டு ஊற்றுது. நேற்று நைட் வந்துச்சா கைஸ், நாங்கள் ஒரு ரூமில் தங்கியிருக்கோம் வின்டர் ஹோம்னு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். ஓகேவா, நேற்று நைட் வந்துச்சா யானை, எங்கே வந்தது காமி கூப்பிட்டு போகிறாரு. எப்படி கண்டுபிடிச்சிங்க வந்ததை? எப்படி எலக்ட்ரிக் போஸ்ட்ல ஓ தட்டிச்சா? எல்லாம் கம்பி எல்லாம் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போச்சு. அப்போ
ஓகே ஓகே ஓகே. இபி வந்து அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தட்டிடுச்சேன். அவன் டார்ச் அடிக்கிறாரு பாருங்க. அங்கதான் வந்துச்சா? இது வந்து இது பாம் ஆயில் மரம். ஓகே. என்னப்பண்ண, அது வந்து மறைச்சு விட்டு சாப்பிடும். ஓ, மறைச்ச உடச்சு சாப்பிடும். நேற்று ராத்திரி இத்தனை தந்திருக்கு, இனி பேலன்ஸ் இருக்கு. கண்டிப்பா வருமா? கண்டிப்பா வரும், கண்டிப்பா இன்னைக்கு வரும். வந்தா கூப்பிடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ கைஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கொம்பனா, அது டஸ்கர். நைட்டு வந்தார்னா கன்ஃபார்மாக வந்து டோர் தட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு மணி போல் வந்துச்சா நேற்று. அது வந்து மரத்தை உரிச்சு பாதி நேற்று சாப்பிட்டு மீதி கீழே போட்டு போயிருக்கு. அதை சாப்பிட கண்டிப்பாக வருமா? ஒரு மரத்தை உரிச்சு தான் ஃபுல்லாக சாப்பிட முடியாதான். அது அதில் வந்து மெயினாக என்னன்னா வந்து என்னோட வண்டியோட லைட் இருக்குமே நான் போட போறேன். அது ஃபோக்கஸ் லைட் போட்டோன்னு நறுக்குன் இருக்கும், ஏன்னா இடமே வெளிச்சமாயிடும். ஏன்னா அங்கே வந்து பல்லம் இருக்கு, மேலே ஏறி வர முடியாது. ஸோ அது எப்படி வரது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டால் நாய் குலைக்க ஆரம்பிச்சிருமா சுற்றி. ஸோ அதுதான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா, நைட் வருதான்னு பார்ப்போம். சப்போஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே ஓகே கே. ஸோ நெல்லியம்பதி டூ அதிரப்பள்ளி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது ரீசன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை போகிறோம், அந்த மலைச்சல் அந்த ஃபாரஸ்ட் ரூட் வழியாக. ஸோ அதுவும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ராவல் லாக் ப்ளஸ் ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சி இந்த நெக்ஸ்ட் எபிசோட் கைஸ், பாய் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் சன்னியில் சஃபாரி போகிறோம். போட்டோம் போட்டோம். ஏ யானை 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 தோருக்கு பாருங்கள். சே தலைவர் இல்லை, முன்னாடி நிற்க போகிறோம், பொறுமையாக போங்க. அதான் இதோ தான் நிற்கிறோம், இதோ நிற்கிறோம். அப்பா வெற்றிகரமாக கிராஸ் பண்ணியாச்சு.